பெரிய அளவில் மக்களிடம் கொண்டு செல்ல என்றும் முதல் ஆளாய் நிற்கும் தயாரிப்பாளர் விநியோகஸ்தர் சங்க தலைவர் கே ராஜன் அவர்களை பேச அழைக்கிறேன். அவருக்கு தற்போது பொன்னாடை போர்த்தப்படுகிறது. அதை வாங்கி அவர் தற்போது மன்சூர் அலிகான் அவர்களுக்கு போட்டி விடுகிறார். மன்சூர் அலியானுக்கும் மற்றவங்களுக்கும் ஒரு வேண்டுகோள், இந்த ராஜஸ்தான் சால்வை நம்ம யாருக்க வேண்டாம், சேலம் திருப்பூர் கோயம்புத்தூர்ல நெசவாளிகள் கைத்தறி கதர் அது போட்டால் உபயோகமாக இருக்கும். நான் போட்டுக்கிறது இல்லை, இதை மன்னிச்சிருக்கேன். உண்மைதான், ஏன் வேலை செய்ய மாட்டேங்கிறேன், இங்கே மார்க்கெட்டில் வர மாட்டேங்குது. அதெல்லாம் வருது வருது, நிறைய வருது, வரமாட்டேங்கிறேன். சரக்கு காலையில் தண்ணி அடித்தா தான் வேலையை செய்ய வரேங்கிறேன், அமைச்சரே வக்காலத்து வாங்குறேன். அப்படி இருக்கீங்கள மேடையெல்லாம் வந்திருக்கு, வேண்டாம் இது நமக்கு வேண்டாம், இது அப்படியே தூக்கி போட்டுறோம். அந்த சால்வை கொடுத்தா ஒரு வருஷத்துக்கு பயன்படும், அதுக்காக வேண்டுகோள். பொன்னாடை அது யாருக்கும் பயன்படாத ஒன்று, பன்னாடை. இது பொன்னாடை அல்ல. என் அருமை சகோதரர் மன்சூர் அலிகான் தயாரித்திருக்கிற நடித்திருக்கிற இந்த படம் புரட்சிகரமான படம், இன்றைக்கு சமுதாயத்திற்கு தேவையான படம். இப்படிப்பட்ட அவலங்களை, கேடுகளை, அழிவுகளை, மக்களை அழிவு பாதை கொண்டு போகிற இளைஞர்களை இனம் தெரியாது கெடுக்கிற ஒரு மதுவை பற்றி மக்களுக்கு சொல்லி, வேண்டாம் மது, நல்ல சரக்கோ கெட்ட சரக்கோ, மதியை மயக்கி குடும்பத்தை கெடுத்து குடலை கெடுக்கிற அந்த மது நமக்கு வேண்டாம் என்கிற சொல்லுகிற ஒரு பொருள் பட இப்படத்தை ரிஸ்க் எடுத்து தயாரித்திருக்கிறார். எப்போவுமே மன்சூர் ரிஸ்க் எடுப்பார். இந்த படத்துடைய ட்ரெய்லர் பார்த்தா போதும், 100,000 இளைஞர்கள் திருந்துவார்கள். இந்த ட்ரெய்லரை பார்த்தா சத்தியமாக 100,000 இளைஞர் சாக்கடையில் விழுந்து கிடக்கிறது, சாணி மேலே கிடக்கிறது, தன்னுடைய மானம் மரியாதை குடும்பம் கௌரவம் குழந்தை குட்டிகள் எல்லாத்தையும் மறந்து குடிக்கு அடிமையாகி குடும்பத்தை கெடுத்து தாய்மார்களை அடித்து கேடுகட்ட செயல் இந்த நாட்டில் அதிகம் பெருகிவிட்டது. கல்லூரி மாணவிகள் குடிக்க ஆரம்பித்து விட்டார்கள். சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை பார்க்குற தாய்மார்கள் நாகரிகம் என்ற அடிப்படையில் விருந்து என்ற சாட்டர்டே குடிக்க ஆரம்பித்து விட்டார்கள். நாடு கேடுகட்டு போச்சு. என் தாய்மார்கள் கூட அதில் பெரிய வேதனையாக இருக்கிறது. இப்படிப்பட்ட கருத்துக்களை என்னுடைய மன்சூர் அலிகானால் தான் எடுத்து சொல்ல முடியும். அந்த தைரியம் மன்சூருக்குத்தான் உண்டு. மன்சூரை நான் நீண்ட காலமாக அறிவேன். 1991 தங்கமான தங்கச்சின்னு ஒரு படம் எடுத்தேன். அந்த படத்தில் சரத்குமாரை ஃபஸ்ட் ஹீரோ நான் தான் போட்டேன். சூரியன் சொல்லுவாங்க, ஏன்னா சினிமாவில் வெற்றி பெற்ற படத்தை தான் சொல்லுவாங்க. நம்ம வில்லனாக நம்ம ஒரு மாரியம்மாள் நடித்த சரத்தை என் படம் தான் அதுவும் ஹீரோவாக போட்டு மன்சூரை வில்லனாக போட்டேன். மன்சூர் என்ன கோபம் தெரில, சரத்துக்கு ஆப்ரேஷன் ஆகி ஒரு 6 மாதம் தான் ஆச்சு வயிற்றில். சரத்தை கட்டி போட்டு மன்சூர் அடிக்கணும் சொன்ன நடிடானா போட்டு ஒரு பஞ்சு விட்டான் பாருங்க, 2.5 மணி நேரம் சரத்து துடிச்சு போயிட்டார். அதை இயற்கையாகவே அப்போ நைட் ஷூட்டிங், அது இயற்கையாகவே உணர்ச்சி வசப்படக்கூடியவர். அவருடைய போராட்டங்கள் எல்லாமே உண்மையாக நல்லதாக இருக்கும், ஆனால் மற்றவங்க என்னென்னமோ நினைப்பாங்க. இன்னைக்கு மன்சூர் அந்த போராட்டம் வேணும்னு சொல்கிறேன். ஒரு போராட்டம் நீ தான் தகுதி அதுக்கு. ஏன்னா ஒரு காலத்தில் கவர்மெண்ட், அது ஏடிஎம்கே டிஎம்கே எனக்கு நினைவில்லை, அந்த கவர்மெண்ட்டு பொது கடை அடைப்பு நடத்துது, கவர்மெண்ட்டே நடத்துச்சு. அன்னைக்கு ஒரு போராட்டம் அறிவித்தார், கவர்னர் மாளிகை முன்னால் கிரிக்கெட் ஆடுவேன். கடை அடைப்பு, நாடு பூரா கடை அடைப்பு, பஸ் ஓடலை, யாரும் இல்லை. இவர் அறிவிக்கிறாரு, நான் கவர்னர் மாளிகை முன்பு. அதுக்கு யாரை துணை கூப்பிட்டாருன்னு, என் 2 பிள்ளைங்க, 2வது மகன் 3வது மகன் கூட, அவன் வண்ணாரப்பேட்டையிலேருந்து 16 பேர், இவர் 10 பேர் கூப்பிட்டு கவர்னர் மாளிகையில் கிரிக்கெட் ஆடும்போதே தூக்கிட்டு போயிட்டாங்க. வேலூரில் 16 நாள் ஒரு பவுலிங் கூட போடலீங்க, போதில்லை, அங்கே பாதை தான் சரியில்லை. கவர்னர் இன்னைக்கு அந்த கவர்னர் மாளிகையில் போராட்டம் தேவைப்படுது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு மக்களுக்கான தீர்மானங்களை நிறைவேற்றி அனுப்பி வச்சா கையெழுத்து போடாமல் தூங்க வைத்து கொண்டிருக்கிற ஒரு ஆளுமை,
அதுக்கு ஒரு போராட்டம் தேவைப்படுது. ஏன்னா மக்கள் பிரச்சனைகளை யாரும் தடை பண்ணக்கூடாது, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு நிறைவேற்றுகிறது. ஆக என்ன அந்த ஞாபகம் வந்ததால் இந்த ஞாபகம் அந்த தகுதியை மன்சூருக்கு தான் உண்டு. அதுக்கு பிறகு சின்ன பூவை கிள்ளாதேன்னு ஒரு படம் எடுத்தேன், அதுலேயும் அவர் வில்லன். பெரிய ஒத்துழைப்பு தருவார், பார்க்குறதா முரட மாதிரி இருக்கும், ஆனால் ஒரு குழந்த மனம், புரட்சிகரமான கருத்துக்கள். அவர் நடத்தின போராட்டம், அவர் எலெக்ஷனில் நின்னால் எல்லாரும் ஒரு மாதிரி ஓட்டு கேட்பாங்க, அவர் ஒரு வித்தியாசமாக ஓட்டு கேட்பார். எவ்வளோ பெரிய ஆள் இருந்தால் கூட இவர் செய்தி முன்னால் வரும், தோசை கடையில் போய் தோசை சுடுவார், ஓட்டு கேட்க முடி கடையில் போய் முடி வெட்டுவார். அப்படி ஒரு வித்தியாசமான கொடுக்க மாட்டானுங்க. ஏன்னா ஆகவே மன்சூர் அலிகான் எதை செய்தாலும் சரியாக இருக்கும். நம்ம பழக நாஞ்சில் பழக்கருப்பையானன் சொன்னார், தமிழ் உண்மையான தமிழ் போலியான தமிழன் இல்லை. அது மட்டும் இல்லை, எனக்கு பெரிய ஆச்சரியம், அவர் பாடல் இசையமைச்சார, அது இந்து கடவுள்களை வணங்குகிறவர்களால் கூட அமைக்க முடியாது. அந்த பாடல் தாய்மார்கள் ஆடினார்களே, அந்த பாடல் அவர் எம்மதமும் சம்மதம் என்று ஏற்றுக்கொள்ளுகிற, நல்லதையெல்லாம் எங்கிருக்கிறதோ அதெல்லாம் ஏற்றுக்கொள்கிற ஒரு அற்புதமான குணம் படைத்த மன்சூர் சரக்கு என்ற படத்தை தயாரித்திருக்கிறார். இன்றைக்கு நான் ஏறக்குறைய இந்த ஒரு வருஷத்தில் ஒரு 70-80 ஆடியோ ஃபங்க்ஷன் கலந்துட்டுருப்போம், நான் உதயகுமார் பேரரசு கண்ட்ரீஸாக கலந்துக்குவோம். இவ்வளோ பெரிய கூட்டத்தை பார்த்ததில்லை, அது மன்சூரின் அன்புக்காக வந்த கூட்டம். மேடையில் அமர்ந்திருக்க பாக்யராஜிலிருந்து தேனப்பண்ணிலிருந்து நம்முடைய நாஞ்சில் தமிழ் கருப்பையா மௌரியா போன்ற எத்தனை பேரும் பெரிய பெரிய ஜாம்பவான்களெல்லாம் வந்தார்கள் என்றால் மன்சூரின் அன்புக்காக வந்தவர்கள். இங்கே வழிகிறதே கூட்டம், அந்த கூட்டம் கூட மன்சூரின் அன்புக்காக வந்தது. இந்த கூட்டம் அப்படியே திரையரங்கில் வழிய வேண்டும், தயாரிப்பாளர் லாபம் பெற வேண்டும், விநியோகஸ்தர்கள் லாபம் பெற வேண்டும், சரக்கு மெரிய மிடுக்கோடு வெற்றி பெற வேண்டும். வாழ்த்துகிறேன், நன்றி.